ओम शांति सिस्टर। ओम शांति। गुड मॉर्निंग सिस्टर, वांगे। गुड मॉर्निंग सिस्टर, वेलकम सिस्टर। இன்றைய வரதானம் பார்க்கலாமா சிஸ்டர்? பார்ப்போம். 19/10/2024 இன்றைய வரதானம் மண்மனாபவ என்ற மந்திரத்தின் மூலமாக மனதின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய பந்தனமற்றவர் ட்ரஸ்டி ஆகுக. விளக்கம்: எந்த பந்தனமும் கூண்டுதான். கூண்டில் இருக்கும் பறவை இப்போது பந்தனமற்ற பறக்கும் பறவையாக ஆகிவிட்டது. உடலினுடைய பந்தனம் இருந்தாலும் கூட மனமானது பறக்கும் பறவையாகும். ஏனென்றால் மண்மனாபவ நிலையில் இருப்பதால் மனதின் பந்தனம் விடுபட்டு விடுகிறது. குடும்பத்தை பராமரிக்கின்ற பந்தனமும் இல்லை. ட்ரஸ்டி ஆகி பராமரிப்பவர்கள் எப்போதும் பந்தனமற்று இருப்பார்கள். குடும்பஸ்தன் என்றால் சுமை. சுமை இருப்பவர்கள் பறக்க முடியாது. ஆனால் ட்ரஸ்டி என்றால் பந்தனமற்றவர். மற்றும் பறக்கும் கலையில் நொடியில் இனிமையான வீட்டிற்கு சென்று சேர முடியும். விளக்கம் பார்ப்போம் சார். இன்றைக்கான வரதானம்: நிமித்தமான கருவியாக மட்டுமே இருங்கள். அதை பாபா வரதானமாக கொடுக்கிறார். ட்ரஸ்டியாக இருங்கள். ஒரு காரியத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருங்கள். அது நிர்வாகம் பண்றவங்களா இருங்க. அந்த சுமை இருக்க நிர்வாகம் பண்றவங்களுக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுல எல்லாருமே பல காரியங்களை நிர்வகிக்க கூடியவங்க தான் அந்த ஆபீஸ்ல இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்தந்த காரியத்தை அவரவர்கள் தான் நிர்வகிப்பார்கள். தனித்தனியான காரியம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே. ஆனா எல்லாருமே ஒரு முதலாளியினுடைய ஒரு சொந்தமான ஒரு காரியம் இருக்கும். முதலாளிக்கு தான் சொந்தமா இருக்கும் அந்த கம்பெனி. லாப நஷ்டங்கள் நேரடியாக அவருக்கு தான் பாதிப்பு இருக்கும். ஆனா இந்த அவருடைய கம்பெனி வளர்ச்சி, அதுல வந்து அந்த காரியத்தை நிர்வகிக்க கூடியவங்க அந்த ஆபீஸ்ல இருப்பாங்க. ஆனாலும் லாப நஷ்டங்களின் சுமை அவங்களுக்கு இருக்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை அவங்க சிறப்பாக செய்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அதில் ஏதாவது பிணக்கு இருக்குது, தொந்தரவு இருக்குது, நஷ்டம் இருக்குது, இல்லை லாபமே வருது, அதை பற்றி கவலைப்படக்கூடியவர் அல்லது அதை சந்தோஷப்படக்கூடியவர் முதலாளி மட்டும்தான். ஆனால் காரியம் செய்யறதுக்கு பொறுப்பாளிகளுக்கு அவரவர்கள் கடமையை மட்டும் செய்துட்டு போயிட்டே இருப்பார். அந்த கம்பெனியை பற்றிய கவலை இருக்காது, சுமை இருக்காது. அந்த ரெப்புடேஷன் எப்படி ஆகும், எப்படி மார்க்கெட்டிங் ஆகும், அந்த கவலை எல்லாம் அவங்களுக்கு இருக்காது. பாபா நமக்கு கொடுத்துருக்கிற சங்கம யுகம் எப்படிப்பட்டது அப்படின்னா, வெறும் இந்த பிறவிக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து நிறைய பிறவிகள் எடுக்க போறோம். அடுத்த கல்பத்துல நிறைய பிறவிகள் எடுக்க போறோம். சொர்க்கத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. எப்படி ஆத்மாவின் இயல்புத்தன்மை இருக்கணுமோ அப்படிதான் இருப்போம், தானாவே இருப்போம். ஆனால் துவாபர யுகத்திலிருந்து இந்த உலகியல் வாழ்க்கை, உலகம் சார்ந்த வாழ்க்கை, மற்றவர்களை போல மற்றவர்களை பார்த்து மற்றவர்களோட இணங்கி ஒருவரை பார்த்து ஒருவர் வாழக்கூடிய உலகம் இது. அப்போ என்னாகுது அப்படின்னு சொன்னா, மற்றவர்கள் நம்மை கவனிப்பார்கள் அல்லது அடுத்தவர்களுடைய மனதுக்கு நாம் வந்து சரியா தெரியணும், இப்படியெல்லாம் சில சங்கடங்கள் இருக்கும் வாழ்க்கையில். துவாபர யுகத்துக்கு மேல அந்த மாதிரியான வாழ்க்கை ஆரம்பமாகுது. கலியுகத்துல பந்தனமே ஆயிப்போகுது. இப்படித்தான் இருந்தாகணும், இவர்களுக்கு இந்த ரீதியில வாழ்ந்தாகணும், அவர்களுக்கு அந்த ரீதியில வாழ்ந்தாகணும், இது என் சுமை, இது என் பொறுப்பு, இது என்னுடைய பாரம், அப்படில தோண ஆரம்பிக்கும். அதனால்தான் இது வந்து சிறை வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு பாபா. பறவைன்னு சொன்னாவே அது சுதந்திரமானது. ஆனா கூண்டு கிளின்றது, அது தங்க கூண்டா இருந்தாலும் அதுக்கு சிறை தான். அதுதான் பாபா சொல்றார், நமக்கு இங்கேயே ஒரு ஒரு நல்ல சம்ஸ்காரத்தை உருவாக்குறாரு. இப்போ பாபா சொல்றாரு நிமித்தமா இருங்க அப்படின்னா, பாபாவுக்காக நம்ம நிமித்தமா இருக்கணும்,
பாபா இந்தந்த நேரத்துல இப்படி எல்லாம் இருங்க, இந்த மாதிரி எண்ணத்தை வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தொடர்புல வாங்க, இந்த மாதிரி உறவுகள்ல வாங்க, உலக விஷயங்கள்ல இந்த மாதிரி ஈடுபடுங்க அப்படின்லாம் ஏதோ ஒரு ஸ்கெட்ச் கொடுக்குறாரு நமக்கு, சில ரூல்ஸ் கொடுக்குறாரு. இந்த பிறவி இப்படித்தான் வாழணும் போல, அவருக்கு அதுதான் பிடிக்கும் போல, அதனாலதான் நமக்கு மதிப்பெண் கொடுப்பாரு. அப்படி இல்லை, இது இந்த பிறவியில பாபா நமக்கு என்னென்ன டைரக்ஷன் கொடுக்குறார், எந்தெந்த ரீதியில நம்ம வந்து சிந்திக்க சொல்றார், பேச சொல்றாரு, காரியம் செய்ய சொல்றாரு, தொடர்புல வர சொல்றாரு, கவனிக்க சொல்றாரு, அல்லது உலக வாழ்க்கையை வாழ சொல்றார். அது நமக்கு துவாபர யுகத்திலிருந்து கலியுக இறுதி வரைக்குமான அந்த சிக்கலான வாழ்க்கைக்குள்ள போக போறோம், மாயாவின் உலகத்துக்குள்ள வாழ போறோம் அடுத்த கல்பத்தில் கூட. அப்ப அங்கேயும் நமக்கு பாதுகாப்பாக நாம இருக்கணும் அப்படின்னு சொன்ன இந்த ஒரு பயிற்சி, ஆழ்ந்த பயிற்சி நாம செய்தோம், ட்ரஸ்டியாவே மாறிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லதுதான். அந்தந்த பிறவிகள்ல சிக்கல் இல்லாம இருக்கும் நம்ம மனசு. எல்லாத்துக்குமே இன்னைக்கு மனம் பதட்டம் அடையுது, எங்கேயோ ஏதோ யாருக்கோ, ஆனா நமக்கு ப்ரெஷர் ஏறுதுன்னு சொல்றாங்க, எனக்கு இதயம் வீக்கா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறாங்க. எல்லா சுமையும் சுமந்துகிட்டு இருக்கிற, உலகத்தையே சுமக்கிற பாரம் தெரியுது நிறைய பேருக்கு. இந்த ஒரு குடும்பத்துல ஒரு நாலஞ்சு பேரோட வாழற வாழ்க்கையே அந்த மாதிரி தோணுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, நம்ம என்ன நினைப்போம், யாராவது இன்னைக்கு வந்து பக்தர் ரீதியில நாம இருந்து உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டா, இந்த இந்த வேதனையிலிருந்து என்னை யாராவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, இந்த சுமையிலிருந்து என்னை யாராவது விடுவீங்க, ரொம்ப நெருக்கடி இருக்கு வாழ்க்கையில, மனசு எப்பவுமே அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கு, எதைன்னு நான் சுமக்கிறது, மனசு எத்தனைன்னு தாங்கும், இப்படியெல்லாம் புலம்புவாங்க. அதுல இருந்து என்ன ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க வரமா. ஆனா பிறவியே அப்படிப்பட்ட பிறவிகளாவே அமைச்சு கொடுக்கறதுக்காகத்தான் பாபா இங்க ஆழ்ந்த சம்ஸ்காரம், ட்ரஸ்டியா இருந்து பயிற்சி எடுங்கன்ற சம்ஸ்காரங்களை உருவாக்குறார் பாபா. இப்போ பாபா கொடுக்கிற எல்லா ஸ்ரீமத்துமே அடுத்த கல்பத்துக்கு எனக்கு தேவைப்படுது, அந்த குணாதிசயங்கள் தேவைப்படுது, அந்த ரீதியிலான சுபாவ சம்ஸ்காரங்கள் எனக்கு பாபா உருவாக்குற சம்ஸ்காரத்தை ஆழ்ந்து நம்ம ஒவ்வொன்றையுமே நாம வந்து குண ரீதியில அது நம்முடைய தன்மையா மாத்திக்கிட்டோம், தாரணியா உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன அந்தந்த பிறவிகள்ல எத்தனை இடர்பாடுகள் நமக்கு வந்தாலும், வெளியே சுற்றி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், அது எங்கேயோ யாருக்கோ எதுவோ நடக்கும்போது நம்ம சாட்சியா பார்த்துக்கிட்டு இருப்போம் இல்லையா. இப்ப வெளிநாடுகள்ல எங்கேயோ தீப்பற்றி எரியுது, எந்த நாட்டிலயோ புயல் அடிக்குது, எந்த நாட்டிலயோ வெள்ளம் வருதுன்னு வருத்தப்படுவோம், கண்டிப்பா வருத்தப்படுவோம், பாவம் அங்க மனிதர்கள் சிரமப்படுறாங்களேன்னு வருத்தம் வரும். ஆனா இதயத்துக்கு வந்து ரொம்ப பாதிப்பு இருக்காது. அதே நம்ம குடும்பத்துக்கு நேரடியாகவே வந்து நாமே வெள்ளத்துல மாட்டிக்கிட்டோம், நம்ம பிள்ளை குட்டிங்களே மாட்டிக்கிட்டாங்க, வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போறாங்க, நாம கண்ணால பாக்குறோம்னா நம்மளுடைய வேதனை வேற மாதிரி. ஏன்னு சொன்னா இது நான் எனதுன்ற ஒரு சிறை உருவாயிருக்கு மனம் புத்தியில. ஆனா அதுவே வேற எங்கேயோ யாருக்கோ நடக்கும்போது அதை நம்ம நியூஸ்ல பாக்குறோம் அப்படின்னா, கண்டிப்பா மனித தன்மை எல்லாருக்காகவும் தான் வருந்தும், ஆனா அதிக அளவுல பாதிப்பு இருக்காது. எவ்வளவு மனிதர்கள் விலகி இருக்காங்களோ அவ்வளவு பிரச்சனைகள் விலகி இருக்கும். எவ்வளவு மனிதர்களோடு நெருக்கமா வந்திருக்கிறோமோ அவ்வளவு பிரச்சனைகள் நெருங்கி நம்ம மனம் புத்தி ஆக்கிரமிச்சிருக்கு. அதனால பாபா என்ன சொல்றாரு, கணக்கு வழக்கு எதுவானா இருக்கட்டும், ராவண ராஜ்யத்துல நாம வாம மார்க்கத்துல போகத்தான் போறோம், அறியாமை திரும்பவும் வரத்தான் செய்யும், அங்க தேக பந்தனத்துல போவோம், ஆனா அங்கே நமக்கு வந்து மனதுக்கு புத்திக்கு ஒரு களைப்பு, ஒரு வேதனை, பாரம், தாங்க முடியாத துக்கம்னு அங்க பாபா வரப்போறது கிடையாது. அங்க நம்ம ரிலாக்ஸ் பண்ண நம்மை போன்ற மனிதர்களுக்கு முடியாது, அழிஞ்சு திரிஞ்சு அப்படியே ஒவ்வொரு ஜென்மத்தை விட்டு அடுத்த ஜென்மத்துக்கு போய் அங்கேயும் அந்த சுமையை அனுபவிச்சு மறுபடியும் இன்னொரு ஜென்மத்துக்கு போய் இப்படி சுமையே சுமந்துகிட்டு நம்ம பல ஜென்மங்களை கடந்து போக வேண்டாம்,
எந்த ஜென்மம் எடுத்தாலும் அந்த மனதை பாதிக்காத அளவுக்கு நீங்க ரிலாக்ஸா, நீங்க சாந்தமா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் போல உங்களுக்கு ஃபீல் ஆகுற மாதிரி நிம்மதியா வாழ்ந்துக்கிட்டு போங்க. அதுக்காகத்தான் இந்த நிமித்தம்ன்ற திருஷ்டின்ற ஒரு மனநிலையை, சம்ஸ்கார சுபாவத்தை பாபா இப்ப நமக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்க. ஒவ்வொரு ஆத்மாவுமே தன் தன்னுடைய காரியத்தின் வினையின் பயனை அவங்க அனுபவிக்கிறாங்க. நம்ம யாரையும் நிறுத்த முடியாது. அதாவது சங்கம யுகத்தை தவிர, சங்கம யுகத்துல நம்ம வந்து சக்தியை கொடுத்து அவர்களுடைய சுமையை குறைக்க முடியும். ஆனால் துவாபர யுக வாழ்க்கையிலோ கலியுக வாழ்க்கையிலோ யாரும் யாரையும் காப்பாற்றவே முடியாது. நம்மை நாமே காப்பாற்றி கொள்ள முடியாது. ஏன்னா இறங்கும் கலை போக போக ராவணனின் கைப்பிடிக்குள்ள இன்னும் நெருக்கமா போறோம். அங்க வந்து நாம கவலைப்படக்கூடாது. நம்ம மனம் லேசா இருக்கணும். இந்த சிறை, சிறையிலேயே பல விதமான சிறை இருக்கு இல்லையா? இப்ப வந்து பெரிய பெரிய பிரமுகர்கள் சிறையில் அடைக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய நிலையை பொறுத்து, அவர்களுடைய ஒரு பொசிஷன் என்ன இருக்கு அதை பொறுத்து சில சௌகரியங்கள் பண்ணி கொடுப்பாங்க. விவிஐபி அப்படின்னு சொன்னா சில காரணங்களால சிறைக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா சில உட்கார்றதுக்கு நாற்காலி மேஜை அதெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு எல்லா விஷயமும் ஓரளவுக்கு அவங்களுக்கு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் தாழ்ந்தவங்களா இருந்தா வேற வேற மாதிரி சிறைகள் இல்லையா, ரொம்ப பெரிய தண்டனைக்குள்ளானவங்களை காராகிரகம்னு சொல்லக்கூடிய தனிமை சிறையெல்லாம் இருக்கு. அந்தமான் சிறையில போடக்கூடிய குற்றவாளிகள்லாம் இருக்காங்க, தனிமையிலே இருப்பாங்க, எந்த வசதியுமே இருக்காது அவங்களுக்கு. உணவு கழிப்பறை எந்த வசதியுமே இருக்காது. அப்படியே அவங்க வந்து பல வருடங்கள் அந்த சிறையில கழித்து ஆகணும். என்ன குற்றம் பயங்கரமா இருக்கும். அப்ப இந்த சிறைன்ற எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிறை கிடையாது. இப்ப நாம வந்து சிறை வாழ்க்கை வாழ போறோம் துவாபர கலியுகத்துல. ஆனால் ஒரு மிக உயர்ந்த ஆத்மாவா நம்ம தவறு செய்யதான் போறோம். ஆனால் அந்த தவறுகள் செய்தாலும் நமக்கு அந்த கொடுமையான சிறை வாழ்க்கை இருக்காது. யாருக்கு இருக்காது அந்த அனுபவம் ஆகாது. யாருக்காகாதுல, இந்த பிறவியில சங்கம யுகத்துல எந்த ஆத்மா தன்னை ட்ரஸ்டியாக நினைத்து வாழ்க்கை வாழ்தோ அந்த கலையை கற்று இருக்கிறோம், கடமையும் செய்யும் விலகியும் இருக்கும். இதுதான் ட்ரஸ்டி. சரியா கடமை செய்யும், 100% கடமை செய்யும் சரியாக. அதே நேரம் 100% அதுல இருந்து விலகி இருக்கும். நம்ம பார்த்தோம் ஒரு ஆபீஸ்ல ஒர்க்கர்ஸ் எப்படி செய்யறாங்க, அவங்க டைமுக்கு வராங்க, அவங்களுக்கு கொடுத்த காரியத்தை பண்ணி முடிச்சிடுறாங்க, நேரமான உடனே கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஆபீஸ் பத்தியும் அதனுடைய எதை பத்தியும் கவலை இருக்காங்க. ஆனா அதனுடைய முதலாளிக்கு தான் எல்லா ஒரு பொறுப்பும் இருக்கும், சுமையும் இருக்கும், கவலைப்படுவார். வருமானம் வந்தா சந்தோஷமும் படுவார். பாதிப்பு அவருக்கு தான், மற்றவர்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி பாபா உலக மாற்றத்தின் பொறுப்பை இன்னைக்கு ஏத்துக்கிட்டு இருக்கார். ஒவ்வொரு ஆத்மாவையும் விடுவிக்க வந்திருக்கிறார். வெறும் சங்கம யுக வாசிகளை மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்கிற சகல ஜீவராசிகளுக்குமே விடுதலை கிடைக்கும். அது அவருடைய கடமை காரியமா இருக்கு. நாம அந்த அது அது அந்த முதலாளியினுடைய பொறுப்பு. உலகத்தின் முதலாளி அவர் தான். அது அவருடைய காரியம். உலக மாற்றத்தை கொண்டு வர்றது இறைவனுடைய காரியம், நம்ம காரியம் கிடையாது. ஆனால் இந்த ஈஸ்வரிய கவர்மெண்ட் இந்த காரியத்தை செய்து அதனுடைய பொறுப்பாளராக பரமாத்மா இருக்கிறார். அவர் அவதரிச்சிருக்கிறார், அவருடைய காரியம் அவர் செய்துக்கிட்டு இருக்கார். ஆனால் நமக்கு ஒவ்வொரு குழந்தைக்குமே ஒவ்வொரு காரியத்தை கொடுக்குறார். என்ன காரியம்? உங்கள் பார்வையை எப்படி வச்சுக்கோங்க, உங்கள் உள் உணர்வை எப்படி பாதுகாத்துக்கோங்க, உங்களுடைய மனம் புத்தி பேச்சு செயல் தொடர்பு ஒவ்வொன்றிலும் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு மட்டும் நீங்க மூவ் ஆகுங்க, இவ்வளவு இந்த ஸ்பேஸ்ல மட்டும் நீங்க இயங்குங்க அப்படின்னு சில ஒதுக்குற குழந்தைங்களுக்கு அதை மட்டும் நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்கு நமக்கு. மற்றபடி எல்லா சுமையுமே கிடையாது, உலக சுமையும் கிடையாது. நாம எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்மை சுற்றி யார் இருக்காங்க,
அது கடந்த பிரிவி, அது கலியுக வாழ்க்கை. நம்ம கலியுகமே முடிஞ்சு போயிருக்கு, சங்கம யுகத்துக்குள்ள வந்திருக்கிறோம். வெறும் பேரளவுக்கு பிரம்மா பாபாவின் உடலை சிவ பாபா பயன்படுத்துற மாதிரி எந்த பற்றும் இல்லாமல், ஆனால் அவருடைய உடலை தான் பயன்படுத்தி ஆகணும். ஆனாலும் அதில் எந்த பற்றும் அவருக்கு கிடையாது. அதே மாதிரிதான் இந்த உடல், உடல் சார்ந்த ஒரு வாழ்க்கை, குடும்பம்னு இருக்கலாம், அல்லது சரண்டர் ஆனவங்களுக்கு அவங்க சென்டர் பரிவாரம், பிராமணர்கள் பரிவாரம், அவர்களை பாலனை செய்ய வேண்டிய பொறுப்பு சரண்டருக்கு இருக்கு. இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு தன்னை சுற்றி இருக்கிற லௌகீக குடும்பத்தினர்களை கவனிக்கிற பொறுப்பு இவங்களுக்கு இருக்கு. யாருக்கு எந்த பொறுப்பு இருந்தாலுமே அங்க பாபா என்ன சொல்றாரு, எல்லாரையும் சரி பண்ண வந்திருக்கிறவர் பாபா. எங்கே நான் எந்த காரியத்திற்காக இருக்கிறேனோ அந்த இடத்துல என் கடமையை ஒவ்வொருத்தருக்குமே செய்தாகணும். அந்த கடமையில பின்வாங்குறதோ சாக்கு போக்கு சொல்றதோ பாபா விரும்ப மாட்டான். ஒரு சரண்டர் இருக்காங்கன்னா அவங்களை சார்ந்த பரிவாரத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் அவங்க அக்கறை வச்சு ஒவ்வொரு குழந்தையும் மேலே கொண்டு வரணுன்ற முயற்சி பண்றது தான் அவங்களுடைய காரியம். அதே மாதிரி தான் லௌகீக வாழ்க்கையில் இருக்கிற நாம கூட நம்மை சுற்றி இருக்கிற ஆத்மாக்கள் தூய்மையாகவும் சாந்தியாகவும் எல்லா ஒரு நற்குணங்களையும் அவங்க அடைகிறதுக்காக நம்முடைய வைப்ரேஷன், நம்மளுடைய எண்ணம், நாம சமைக்கிற உணவு, அல்லது நாம் அவர்கள் தொடர்பில் இருக்கிற அந்த காரணங்கள், இதனால அந்த ஆத்மாக்களின் மாற்றத்தை நம்ம ஏற்படுத்ததான் இங்க இருக்கிறோம். ஸ்தூல கடமை செய்யவும் இருக்கிறோம், சூட்சும கடமை செய்யவும் நாம இருக்கிறோம் குடும்பத்துல. அந்த காரியத்துக்கு மட்டுமே நான் இங்க இருக்கிறேன், அதை நான் சரிவர செய்யணும், அவ்வளவுதான் என் பொறுப்பு. மற்றபடி அவரவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில எந்த விதமான வினை பயன்கள் வந்தாலும் அந்த ஆன்மாவுக்கு சாந்தி சுகத்தை கொடுக்கிறது விலகி நின்று எப்படி ஒரு வைத்தியர் ஒரு நோயாளியை கவனிப்பார், முடிந்த அளவுக்கு அவருக்கு அந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கு அவர் உதவி செய்வார். அவர் உட்காந்து அழமாட்டார், பேஷண்ட்டுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுப்பார், போயிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு தான், அதுதான் ட்ரஸ்டின்றது. இந்த சம்ஸ்காரம் பலமாக உருவாகணும்னு எதிர்பார்க்கிறார் பாபா. ஏன்னா இது நமக்கு நல்லது. நம்ம நிறைய சொல்றோம், அது எப்படிங்க பாபா இதை விட்டுட முடியும், அதை விட்டுட முடியும், நம்ம இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா என்ன அர்த்தம்னு அந்த விஷயம் புரியல நமக்கு. ஏன்னு சொன்னா இது இந்த பிறவிக்காக மட்டும் கிடையாது, எந்த விஷயமுமே இந்த பிறவிக்காக கிடையாது, இந்த ஒரு பிறவிக்காக கிடையாது. இந்த ஒரு பிறவி தூய்மையா வாழ சொல்றது கூட சொர்க்கத்துல அத்தனை பிறவி வாழறதுக்காகத்தான் இங்க தூய்மையா இருக்க சொல்றாரு. இங்க எந்த பயிற்சி பாபா கொடுத்தாலும், எந்த டைரக்ஷன் பாபா கொடுத்தாலும், அடுத்த கல்பத்திற்காக மட்டுமே, நமக்காக மட்டுமே, நம்ம வாழ்க்கையை சிரேஷ்டமா இருக்கணும், நாம சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் பாபா இத்தனை டிசிப்ளின் டைரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதனால்தான் பாபா சொல்வார், எல்லா ஸ்ரீமத்தையும் ஃபாலோ பண்ணுங்க, அப்ப எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து சந்தோஷமா இருப்பீங்க, ஒவ்வொரு பிரிவிலுமே சந்தோஷமா இருப்பீங்க. சிறையே இருந்தாலும் ஒரு விஐபிக்கு எப்படி இருக்கும் சிறை, அந்த ரீதியில தான் இருக்கும் பந்தனம் துவாபர கலியுகத்துல நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்படிதான் அமையும். ஆனா இங்கேயே சங்கம் யுகத்திலே நாம இந்த பந்தனத்தை விட்டு வரமாட்டோம், இது என்னுடைய குடும்பம், இவர்கள் என்னுடையவர்கள், இவர்களுக்கு நான் வந்து அவர்கள் அழுதால் நானும் அழுவேன், அவங்களுக்கு கோபம் வந்தா எனக்கும் கோபம் வரும், அந்த மாதிரி இந்த வெளிப்பற்று, என்னுடையவர்கள் அந்த ஆழ்ந்த நினைவுகள் பதிவுகள் நமக்கு இருந்தால் நம்ம நிமித்தமா இருக்க மாட்டோம். அந்த தேக அபிமானம்ன்ற அழுக்கிலேயே நம்ம விழுந்து கிடப்போம், வெளியே வந்து தூய்மையா ஆக மாட்டோம். அப்ப இதனுடைய பாதிப்பு என்ன ஆகும்னா, துவாபர கலியுகத்தில் கூட அந்த மாதிரியான வேதனை பட வேண்டிய, வேதனைப்படுத்தக்கூடிய ஆத்மாக்கள், கணக்கு வழக்குகள் இருக்கிறவங்க தான் நம்ம கிட்ட வருவாங்க. அப்ப அவர்களை பார்த்து அங்கேயும் வேதனைப்பட்டு, கடவுளே என் இந்த சம்பந்தியை நீ பார்த்து, இந்த சம்பந்திக்கு இதை செய்து கூட பிரார்த்தனை பண்ணி வேதனை படுத்திக்கிட்டு சுமையை சுமந்துகிட்டு வாழறவங்களா தான் வருவோம். டிராமாவில் அப்படிதான் நம்ம பார்ட்டு ஏற்படும். ஸோ அத்தனை ஜென்மங்களுக்கு அங்க பாதுகாப்பு தேவைன்னா இங்க அதற்கான பயிற்சி, அதற்கான வாழ்க்கை நாம வாழ வேண்டி இருக்கு. சங்கம யுக பயிற்சிகள் அத்தனையுமே அடுத்த கல்பத்திற்கான ஜென்மங்களை உருவாக்குது. சொர்க்கமாக இருந்தாலும் நரகமாக இருந்தாலும்
எல்லா பிறவியிலுமே நாம வந்து லேசா சந்தோஷமா வாழணும் அப்படின்னா அங்க நமக்கு அந்த மாதிரி ஆத்மாக்கள் தான் நம்மோட இணைந்த குடும்பத்துக்கு வருவாங்க. அதனாலதான் பாபா சொல்றாங்க, எந்தெந்த ரீதியில நாம வந்து நிர்பந்தனமா இருக்கணும். நிர்பந்தனம் அப்படின்னு சொன்ன ஒரு சிறையிலிருந்து விடுதலைன்னு அர்த்தம். இந்த நிர்பந்தன் அந்த வார்த்தையை கூட பலர் வந்து தவறா பயன்படுத்துறாங்க. என்ன ரொம்ப நிர்பந்திக்கிறாங்க அப்படின்னு பேச்சு வழக்காக சொல்லுவாங்க. நிர்பந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வலுக்கட்டாயப்படுத்துறாங்க, பலவந்தப்படுத்துறாங்க, என்னை கட்டி போடுறாங்க, அந்த அர்த்தத்துல தான் பயன்படுத்துறாங்க அந்த வார்த்தையை. ஆனா நிர்பந்திக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா என்னை வந்து சுவையிலிருந்து லேசாக்குறாங்க, சிறையிலிருந்து என்னை விடுவிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அதை பாபா தான் செய்தார். மனிதர்கள் நிர்பந்திக்கல, பாபா தான் நிர்பந்திக்கிறார் நம்ம அவங்கெல்லாம் பந்திக்கிறாங்க நம்ம. அதனால பாபா சொல்றாரு, ஒரு பறவை இருக்கு அப்படின்னு சொன்ன அது பறக்கும், சுதந்திரமானது பறவை. ஆனா ஏதாவது பந்தனம் என்ன ஆகும், ஒரு சிறையா மாறிடும் அந்த பறவைக்கு. அந்த பறவை பறக்க முடியாது, தனக்கு விரும்பிய ரீதியில அது பறக்கிறது தான் அதனுடைய இயல்பு. அது பறக்க முடியாம சிறகுகளை அடிச்சுக்கிட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்ததுன்னா அதனுடைய வலி அதுக்குதான் தெரியும். சில பேருக்கு உடல் ரீதியில உபாதைகள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம், மனம் அதை நோக்கியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கு. பாபா சொல்றாரு, உடல்ன்ற சிறைக்குள்ள போகாதீங்க, உடலுக்கு ஏதோ பிரச்சனை, ஆனா ஆன்மா அசரீரி நான் ஆத்மா மட்டுமே அந்த அந்த ஆத்ம நிலையில் இருக்கக்கூடிய ஒரிஜினலா ஆத்ம நிலையை முயற்சி பண்ணி சரியா புரிஞ்சு சரியா அசரீரி நிலையை அனுபவம் பண்ணக்கூடிய ஆத்மாக்களுக்கு உடல் வியாதி வந்து தெரியவே தெரியாது, அனுபவமே ஆகாது. இந்த நான் யார் அந்த பயிற்சி பண்ண நிறைய பேர், உதாரணத்துக்கு ரமண மகரிஷியை கூட எடுத்துக்கலாம், பிரம்மா பாபாவை எடுத்துக்கலாம், அவங்க எல்லாம் சர்ஜரி பண்ணணும்னு வரும்போது எனக்கு மயக்க மருந்து வேண்டான்னு பிரம்மா பாபா கூட சொன்னார், ரமண மகரிஷியும் சொன்னார். நீங்க அப்படியே பண்ணிக்கோங்க, எனக்கு மயக்க மருந்து வேண்டாம், ஏன்னா அந்த உடல்ன்ற நினைவுக்குள்ள நான் இருக்க மாட்டேன், நான் இதுல இருந்து விலகி இருக்க முடியும் எனக்கு அப்படின்னு. அப்போ உடலினுடைய பந்தனத்திலிருந்து நினைவிலிருந்து விலகிற பயிற்சி தான் பாபா நமக்கு கொடுக்குற. அசரீரி பயிற்சி, நிராகார பயிற்சி, அவ்வக்த நிலை, இதெல்லாம் ஏன் கொடுக்குறாருன்னா உடலுக்கு எது நடந்தாலும் ஆன்மாவுக்கு அது டச் ஆகாது, அனுபவமே ஆகாது. ஆனா நம்ம தேக உணர்வுலேயே இருக்கிறதுனால என்ன ஆகுது, சின்ன சின்ன ஒரு கொசு கடித்தாலும் அதனுடைய ஒரு பிரபாவம் நமக்கு வந்து அனுபவம் ஆயிட்டு இருக்கு. அப்போ உடலையே தன் பக்கமாகவே இழுத்துக்கிட்டு இருக்கும், சிறைப்படுத்தும். மனம் புத்தி வேற பக்கம் யோசிக்கவே முடியாது, அந்த உடலை பத்தியே யோசித்து யோசித்து பலகீனம் ஆயிட்டு இருக்கும். அதனால்தான் பாபா சொல்றாங்க, மனது எங்கேயுமே பந்திக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்ன ஆத்ம உணர்வுல பரமாத்மாவின் நினைவை எந்த குழந்தை தொடர்ந்து பயிற்சி செய்துக்கிட்டே இருக்கோ, அதாவது மன்மனாபவன்ற நிலையில் இருக்கக்கூடிய பயிற்சியை செய்யக்கூடிய குழந்தை எப்பவுமே விடுபட்டே இருக்கும், அந்த அனுபவமே இருக்கும் அந்த குழந்தைக்குன்ற. அவர்களுக்கு எத்தனை பந்தனங்கள் இருந்தாலும் சரி, மனிதர்களாலேயோ ஈஸ்வரிய பரிவாரத்திலேயோ அல்லது இயற்கையாலேயோ தன்னுடைய உடலாலேயோ அல்லது மாயையாலேயோ எந்த ரீதியான ஒரு சிக்கல்கள் அவர்கள் முன்னாடி வந்தாலும் அவர்களுக்கு அது தெரியவே தெரியாது. உயர்ந்த கட்டிடங்கள், மலைகள், இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது பறவை. அது எவ்வளோ உயரம் இருந்தாலும் அது அந்த உயரத்தை கடந்து பறந்துக்கிட்டு இருக்கும், அதுக்கு அது ஒரு பெரிய எதிர்ப்பாக தெரியாது. ஆனால் நிலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு எதிர்ப்பு கூட தடையாக தெரியும் பூமியில் நடக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி தேக அபிமானத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லா காலமும் ஏதோ ஒரு சிறையில் மாட்டி இருக்கிற அனுபவமே ஏற்படும். ஆனால் பாபா சொல்றாங்க, இல்லறத்திலே இருந்தாலும் உங்க மனசு மன்மனாபவன் நிலையின் பயிற்சி எடுக்க எடுக்க அந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கிற பந்தனங்கள் கூட உங்களுக்கு ஃபீல் ஆகாது அப்படின்ற. நீங்க வந்து இதை வந்து இந்த கடமையை செய்ய நான் வந்து நியமிக்கப்பட்டு இருக்கிறேன், இது ஒரு அலுவலகம், இங்க எனக்கான காரியங்கள் இருக்கு, ஸ்தூலமான காரியங்கள் இருக்கு, அதே நேரம் மற்றவர்கள் என் கண் முன்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவர்களுக்கு ஆன்ம ரீதியில் சக்தி கொடுக்கவும்
எனக்கு கடமை இருக்கு. இந்த ரெண்டு விதமான கடமையும் செய்தும் நம்ம விலகி தான் இருப்போம். நம்ம மனம் புத்தி தானாகவே அந்த சுமையை சுமக்காத ரீதியில் இருக்கும், அதுவாகவே இருக்கும். அதுதான் பாபா சொல்ற, எப்போ நான் இல்லற வாசி, இது என் குடும்பம், இவர்கள் என்னுடையவர்கள், இந்த உடல் நான் தான், இந்த எண்ணத்துக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னா சுமையாயிடும்ன்றார். வாழ்க்கையே சுமையாயிடும், பறக்க முடியாதுன்றார் பாபா. எப்ப நீங்க உங்களை நிமித்தமான வெறும் கருவி மட்டுமே, இறைவன் என்னை கருவியாக பயன்படுத்திட்டு இருக்கார், மொத்த பொறுப்பும் அவர் மேலதான் இருக்கு, மொத்த கடமையும் அவருடையதா இருக்கு, செய்கிறவர் அவர் தான், செய்விக்கிறவரும் அவர் தான், நாம வெறும் அவர் சொல்லுகிற வழியில சில காரியங்களை செய்ய மட்டுமே நியமிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த அளவுல சங்கம யுகத்துல வாழ்ந்தோம், பாபா கூட வாழ்ந்தோம், இதுதான் உண்மை வாழ்க்கை கூட. அப்போ அவர்களை எந்த ஒரு பந்தனமும் சிறை பிடிக்கவே முடியாதுன்றார். அதே மாதிரி சுமை இருக்கிறவர்கள் பறக்கவும் முடியாது, பாபாவின் நினைவில் இருக்கிறவர்களுக்கு சுமை அனுபவம் ஏற்பட முடியாது, பந்தனத்தை உருவாக்கிக்கிறவங்களுக்கு பறக்கவும் முடியாது அப்படின்ற. அதனால சுதந்திரமான பறவையா இருங்க, எப்ப நினைக்கிறீங்களோ எந்த இடத்துக்கு வேணாலும் திடீர்னு பறக்கணும்னு நினைச்சா பறக்கலாம். ஒரு செகண்ட்ல இனிமையான உங்களுடைய வீடான பரந்தாமத்துக்கு கூட நினைத்த மாத்திரத்தில் பறக்க முடியக்கூடிய அளவுக்கான ஒரு லேசான சுதந்திரமான பறவையாக குழந்தைகள் இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க வெறும் ட்ரஸ்டியாக மட்டுமே இந்த உலக வாழ்க்கையோட இருக்கணும். அது அலௌகீக ஃபேமிலியிலும், லௌகீக குடும்பத்திலும், அல்லது உலக வாழ்க்கையிலும், உடல் ரீதியிலும், எல்லா விதமான கணக்கு வழக்குகளிலும் நீங்க தனித்து விலகி அந்தந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதை மட்டுமே செய்து விலகி இருக்கிறவர்களா இருங்கன்னு வரதானம் கொடுக்கிறார். இது இந்த பிறவிக்கும் அவசியமா இருக்கு. ஏன்னா நம்ம துக்கதாமத்துல கலியுகத்துல இருக்கிறோம், இங்கேயும் இது தேவைப்படுது. இதனுடைய ஆதாரத்தில் துவாபர கலியுகத்திலும் நமக்கு சிறப்பான பிறவிகள் தானாகவே உருவாகும். அதனால ட்ரஸ்டியா இருங்க அப்படின்னு பாபா வரதானம் கொடுக்கிறார். வருத்தத்தை தன்னுடைய தாசியாக ஆக்கிவிடுங்கள், அதை முகத்தில் வரவிடாதீர்கள். சோகத்தை உங்களுடைய தாசியாக செய்து கொள்ளுங்கள்ன்றார் பாபா. உங்க முகத்தில் கூட அந்த சோகம் வரக்கூடாது அப்படின்றார். முகத்தில் எப்ப வரும்? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையா? அதே மாதிரி அகத்தின் துக்கம் முகத்தில் தெரியும், வாட்டம் தெரியும். தேவதைகள் எப்பவுமே மலர்ந்த மலர்கள் போலதான் இருக்காங்க. அழகு வடியிட ஒரு வாடி போன முகத்தோட எந்த தேவதா மூர்த்தி இருக்கு? எல்லா தேவதைகளும் மலர்ந்த முகத்தோட இருக்கிற மாதிரிதான் நம்ம பார்க்கிறோம். அதனால உங்க முகத்தில் எப்போ துக்கத்தின் அலை கூட இருக்கக்கூடாது அப்படின்னா எப்போ இருக்கும்? உள்ளம் சுகத்தில் நிறைந்திருக்கும் போது அமைதியும் சந்தோஷமும் உற்சாகமும் ஊக்கமும் இருக்கிற ஆன்மாவின் முகம் அதை தான் பிரதிபலிக்கும், சோகத்தை பிரதிபலிக்காது. ஏன்னா சோகத்தை அவங்க அனுபவிக்கவே மாட்டாங்க. எப்போ? சோகத்தை தன்னுடைய தாசியாக செய்து கொள்ளும் போதுன்றார் பாபா. இப்ப சோகத்தை நான் என்னுடைய அடிமையாக்கணும், சோகம்ன்றதே எனக்கு அடிபணிஞ்சுதான் இருக்கணும், என்னை அது ரூல் பண்ணக்கூடாது, நான் தான் அது ரூல் பண்ணுவேன், என்னுடைய அண்டர் கண்ட்ரோல்ல தான் சோகம்ன்றது இருக்கணும். எப்போ முடியும்? சோகம் எனக்கு அடிமை ஆகணும்னா சுகத்தின் அதிகாரி நான் ஆகணும், அப்பதான் நடக்கும். சுகத்தின் அதிகாரி நான் ஆகும்போது சோகம் எனக்கு அடிமையாகும். இதுதான் ப்ராசஸ், இதுதான் ரூல். சுகத்தின் அதிகாரி நான், சுகத்தின் சாந்திரம் பாபா நான் என்னோட இருக்கிறேன், சுகத்தின் சொரூபம் நான் தான், அதை புரிய வச்சிருக்கிறேன். சுகதாமத்தில் வாழ்ந்திருக்கிறேன், நான் அரை கல்பம் சுகத்திலே இருந்திருக்கிறேன். சங்கம யுகத்துல அதீந்திரிய சுக வாழ்க்கை பாபா கொடுத்திருக்கிறேன். இந்த மத்தியம காலம் ராவணனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள போனதால நமக்கு துக்கம் அனுபவம் ஆயிருக்கு. ஆனா திரும்பவும் இப்ப நம்ம சங்கம யுகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் பாபா. சங்கம யுக வாழ்க்கை அதீந்திரிய சுகத்தை ஒவ்வொரு நொடியும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு நமக்கு. அடுத்து நாம சுகதாமுக்கு தான் போக போறோம், அங்க சுகம் மட்டுமே அனுபவம் ஆகும்.
அந்த அளவுக்கு சுகத்தின் அதிகாரி ஆகணும். சுகதாமத்துக்கு அதிகாரின்னா என்ன அர்த்தம்? சுகம் நிறைந்த உலகத்திற்கே நாம ஒவ்வொருத்தரும் அதிகாரி அப்படின்னா சுகத்தின் அதிகாரி அங்கேயே இருக்கணும். இப்போ சுகத்தின் அதிகாரி நாம் எப்படி ஆக முடியும்னு, என்னுடைய சதர்மமே சுகம், நான் ஆத்மா, சாந்த சுரூபம், சுகஸ்வரூபம், சுகமா இருக்கிறதா என்னுடைய இயல்பு தன்மை. துக்கமா மாறி இருக்கிறேன்னா அது உடல்னு நினைச்சதால ஏற்பட்ட ஒரு நோய். இப்போ என்னை குணமாக்கிக்கிட்டு இருக்கார் பாபா, நோயிலிருந்து ஆரோக்கியமா பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்போ என்னுடைய சுகம் எங்க இருக்கு? என்னுடைய நினைவுகளால இருக்கு, என்னுடைய தொடர்பு பரமாத்மாவோட இருக்கிறதுனால, ஞான சிந்தனை நடக்கிறதுனால, என்னுடைய அனாதி ஆதி மத்தியம கால பூஜ்ய ரூபம், அந்திம கால சர்வோத்தம பிராமணன், பிராமணனிலிருந்து பரிசுதா, உலகத்தின் நன்மையை செய்யக்கூடிய பரமாத்மாவின் நேரடி குழந்தை, இப்போ எல்லாமே சுகமயமான ஒரு நினைவுகள். எல்லாமே அந்த நினைவுகள் நமக்கு அந்த உண்மையின் நினைவுகள் தான். அது எல்லாம் அது எதுவுமே கற்பனை கிடையாது. என்னை உடல்ல நினைத்தது தான் கற்பனை. நான் ரொம்ப துக்கமாக இருக்கிறேன்றது தான் கற்பனை. நான் என்னுடைய இயல்பு துக்கம் கிடையாது, சுகம். என்னுடைய இயல்பு அசாந்தி கிடையாது, சாந்தி. என்னுடைய இயல்பு அன்பு தான், தூய்மை தான், சக்தி தான் என்னுடைய ரூபம், ஞானம் தான் என்னுடைய ரூபம். சதர்மம்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையே, அப்படிதான் இருந்தோம் பரந்தாமத்தில், சொர்க்கத்தில், சங்கம இறுதியில். இந்த இடைப்பட்ட காலத்தின் தேக அபிமானத்தால் ஏற்பட்ட நோய் அது. அதனால தான் பாபா சொல்ற, சுகத்தின் நினைவுகள் நமக்கு யார் கிடைச்சிருக்காங்க, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, எங்கே போக போகிறோம், என்ன ஆக போகுது. அப்போ சுகமே சுகம் இல்லையா, மனதின் உணர்வு, இதயத்தின் அனுபவம் எப்படி இருக்கும்? வர்ணிக்க முடியாத அளவுக்கு சுகம் கிடைச்சிருக்கு இல்லையா. இப்போ நமக்கு சுகத்தின் சாகரமே நம்முடைய தந்தையா இருக்கிறார், வள்ளலா இருக்கிறார், சுகத்தை அள்ளி அள்ளி கொடுக்க வள்ளலா இருக்கிறார் நமக்காக. என்னும்போது சுகமே எனக்கு இல்லைன்னு சொன்னால் அது எப்படி பொருந்தும்? சுகத்தின் கடல் என்னுடைய தந்தை, சுகத்தின் கடலின் குழந்தை துக்கமயமா இருக்குன்னா அது எப்படி? ஆஸ்தி எதுவும் கிடைக்கல, தந்தையின் சமீபம் இல்லை, அதுக்கு எந்த அதிகாரமும் அதுக்கு கிடைக்கலன்னு தான் அர்த்தம். அப்போ தந்தையோட நெருக்கமாக நாம் குழந்தையாக வாழாமல் இருக்கோம், அவருடைய தொடர்புக்குள்ளே சதை சரியாக இல்லாமல் இருக்கோன்றது தான் அங்கே இருக்கிற நிதர்சனமான உண்மை. அதனால தான் பாபா சொல்கிறாரு, மத்யாதி பகவான் ஒரு வார்த்தையை கூட சொல்வார், இந்த முழு கல்பத்திலும் உங்களுக்கு கிடைத்திருக்கிற பாக்கியத்தை சதா நினைவு செய்யுங்கன்றார். அந்த நினைவு தான் மத்யாதி பவன் சொல்ற. கீதையிலும் மத்யாதி பவன் பகவான் சொன்னார்னு இருக்கு. எந்த குழந்தை மன்மனாபவ நிலையில் இருக்கோ அந்த குழந்தைக்கு மத்யாதி பவத்தின் அனுபவமாகும். அந்த குழந்தை சுகத்துக்கு அதிகாரியாக இயற்கையாகவே மாறிடும். அந்த மாதிரி குழந்தைகள் தான் துக்கத்தை தன்னுடைய அடிமையாக வைத்திருப்பார்கள். அவர்கள் முகத்தில் கூட என்றைக்குமே துக்கத்தின் ஒரு ரேகை தெரிய வராதுன்னு பாபா சொல்றார். ஓம் சாந்தி.